நேச்சுரல் ஃப்ளவரில் கலர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு பெயிண்ட் ப்ரஷ் அந்த மாதிரிலாம் வச்சு இதில் அடிக்க முடியாது, கலரில் ஸ்ப்ரே தான் பண்ண முடியும். அதை எனக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஏற்கனவே வந்து ஒரு வேணி பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். கலர் ஸ்ப்ரே பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவர் எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அது மேலே இந்த வேணியை வைங்க. இப்போ நியூஸ் பேப்பர் அந்த மாதிரி வேற ஏதாவது பேப்பர்ல வச்சிங்கன்னா அது சம்டைம்ஸ் ஒட்டிக்கும். அப்போ அதை எடுக்கும் போது மொத்தமா பிச்சுட்டு கூட வர வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து இந்த மாதிரி பாலித்தீன் கவர் வச்சுக்கோங்க. இன்னைக்கு நான் ஸ்ப்ரே அக்ரிலிக் கலர் யூஸ் பண்ண போறேன். இப்போ பாத்தீங்கன்னா இந்த நேச்சுரல் ஃபிளவருக்குன்னே வந்து கலர் பண்றதுக்கு தனியா கலருங்க இருக்கு. ஆனா அது கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும். எப்பவாவது பண்றவங்களுக்கும் அடுத்து தன்னோட யூஸ்க்காக பண்றவங்களுக்கும் இந்த கலரே போதும். இது அவ்வளவு சீக்கிரம்லாம் வெளியில வராது. பாருங்க இந்த மாதிரி எடுத்துட்டு நான் வந்து கோல்டு கலர் யூஸ் பண்ண போறேன். இது மோஸ்ட்லி கொஞ்சம் வெளியில வச்சு யூஸ் பண்ணுங்க, ஏன்னா அந்த நெடி கொஞ்சம் அதிகமா இருக்கும். இந்த மாதிரி எடுத்துட்டு முதல்ல நல்லா குலுக்கிடுங்க. குலுக்கிட்டு கொஞ்சம் தள்ளி, ரொம்பவும் பக்கம் வைக்க கூடாது, ரொம்பவும் தள்ளியும் வைக்க கூடாது. கொஞ்சம் தள்ளி வச்சு இப்ப நான் எப்படி அடிக்க போறேன்னு சொல்லிடுறேன். அப்புறம் அடிச்சு காட்டுறேன். ஒரே இடத்துல அடிச்சுட்டே இருக்க கூடாது, அதே மாதிரி வேகமா அப்படி போக கூடாது. யூனிஃபார்மா இங்க இருந்து அடிச்சுட்டு வந்து இப்படி முடிக்கணும். அப்புறம் இப்படி அப்படி கொஞ்சம் கொஞ்சமா பண்ணணும். இப்ப இதை எப்படி பண்றதுன்னு காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி அதேமாரி கலர் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த வேணியை அந்த பக்கம் இந்த பக்கம் திருப்ப கூடாது. ஒன்ஸ் ஒரு கோட்டை அடிச்சு முடிச்சுட்டு அதை அப்படியே காயட்டும். காஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு கோட்டை அடிச்சுக்கலாம். இங்க பாருங்க இது அடிச்சாச்சு. இது ஃபர்ஸ்ட் கோட்டை அடிச்சிருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ் இது காயட்டும். அதுக்கப்புறம் இது பின்பக்கம் திருப்பி இதுக்கு மேல செகண்ட் கோட்டை அடிச்சிடலாம். இப்ப பாத்தீங்கன்னா முன்பக்கம் மட்டும்தான் நான் 2 கோட்டை அடிக்க போறேன், பின்பக்கம் ஒரே ஒரு கோட்டை தான் அடிக்க போறேன். இது ஒரு 5 மினிட்ஸ் காயட்டும். இங்க பாருங்க ஒரு 5 மினிட்ஸ் இது காஞ்சிருச்சு. இப்ப நான் என்ன பண்ண போறேன், இதோட பின் பக்கத்துல நான் கலர் அடிக்க போறேன். இது இப்படி திருப்பி போட்டுட்டு இப்போ இதுவும் ஒரு 5 மினிட்ஸ் காயட்டும். காஞ்சதுக்கு அப்புறமா இது பின்பக்கம் திருப்பி முன்பக்கம் மட்டும் ஒரு 2 தடவை ஸ்ப்ரே பண்ண மாதிரியும் பின்னாடி ஒரு தடவை மட்டும் ஸ்ப்ரே பண்ண மாதிரியும் பண்ண போறோம். இது பாத்தீங்கன்னா பின்பக்கமும் காஞ்சிருச்சு. இப்ப இந்த மாதிரி நான் பூவை மாத்தி வச்சிருக்கிறேன். வச்சுட்டு இப்ப கேப்பே இல்லாம எல்லா இடத்துலயுமே கலர் ஈவனா வர மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம கலர் போட போறது இல்ல. இப்போ பாருங்க ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் காஞ்சிருச்சு, நல்லா முன்பக்கமும் காஞ்சிருச்சு. முன்பக்கம் 2 கோட் பின்பக்கம் 1 கோட் அடிச்சிருக்கோம். இந்த ஃப்ளவரில் கலர் ஸ்ப்ரே பண்ணும்போது எப்பயும் வந்து ஈரப்பதம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது தண்ணி இதில் இருக்கக்கூடாது, இருந்தால் அந்த கலர் வந்து இதில் சரியாக ஒட்டாது. அதனால டிஷ்யூ பேப்பர் வச்சு அதை நல்லா கொஞ்சம் ஒத்தி அந்த ஈரத்தெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கலர் ஸ்ப்ரே பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் காலையிலேயே வேணி பண்ணி வச்சுட்டேன் நான், அதனால அந்த ஈரம்லாம் இதில் இல்லாமல் இருந்தது. அதனால கலர் நல்லா ஒட்டியிருக்கு. இப்போ சில சாரீக்கெலாம் வந்து எக்ஸாக்டாக அதே கலரில் ஃப்ளார் கிடைக்காது. இந்த மாதிரி கோல்டன் கலர், காமன் கலர் இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்படி வேணி வச்சுக்கலாம். ஏற்கனவே போட்ட வேணி தான், சும்மா வச்சு காட்டுறதுக்காக நான் வைக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி நேச்சுரல் ஃப்ளவரில் கலர் ஸ்ப்ரே பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.